பிள்ளையான் போன்றவர்கள் ராஜபக்சேக்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் இவர்களுக்கு எதிராக ஒரு சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன் கடந்த 2019 ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதலினுடைய சூத்திரதாரிகள் யார் என்பது தொடர்பாக செய்த உண்மைகள் வெளிக்கொண்டிருக்கின்றது சேனல் 4 ஊடாக வெளிவந்த அந்த தகவல் ஒரு சாதாரணமான ஒரு விடயமல்ல அதனுடைய சூத்திரதாரியாக கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய தமிழீழ விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்த பிள்ளையான் என்கின்ற நபர் மீண்டும் 2020 ஆட்சியை பிடிப்பதற்காக இவ்வாறு மீண்டும் இந்த மக்கள் மத்தியிலே ஒரு படுகொலையை இறங்கேற்றி அந்த பழியை முஸ்லீம் மக்கள் மீது போட்டு இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றிய முஸ்லீம் சமூகத்தை ஒரே நாளிலே வந்து குற்றவாளிகள் ஆக்கி அவர்களுடைய கோடான கோடி சொத்துக்கள் பொருளாதாரத்தை அழித்து சிங்கள மக்களை முஸ்லீம் மக்களுக்கு எதிராக திருப்பி எப்படி அந்த வாக்குகளை பெற்றுக்கொண்டார்கள் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விடயம் இதிலே தென்னிலங்கையிலே 2009 முதல் சிங்கள மக்கள் பயணம் செய்த பஸ்களிலே குண்டு வெடித்தது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவங்கள் கூட சிங்கள மக்களை தமிழ் மக்களுக்கு எதிராகவும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் கோபப்பட வைத்து தமிழ் மக்கள் மீது ஒரு இனஅழிப்பை மேற்கொள்வதற்காக ராஜபக்சேக்கள் மேற்கொண்ட சதி இது தொடர்பாக ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட்டால் மட்டும்தான் அந்த உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் பிள்ளையான் போன்றவர்கள் ராஜபக்சேக்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் இவர்களுக்கு எதிராக ஒரு சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன்